Hello friends, good morning. இன்னைக்கு ரீனாஸ் கிச்சன்ல மட்டன் ஈரல் வித் பிரிஞ்சால் போட்டு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். செய்யலாமா பாப்பா? எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எங்கள் ஸ்ட்ரீட்டில், அதுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் நான் சமையல் செய்ய போகிறேன், வாங்க செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இப்போது மட்டன் ஈரல் வித் கத்திரிக்காய் செய்கிறேன். அதுக்காக நான் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோஸ் கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நானே அரைச்சி செஞ்சுருக்கேன். மிக்சியில் கிடையாது, இடிக்கிறதுல வச்சு அரைச்சிருக்கேன். அப்போ ஈரல் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சால் ரெடியாக இருக்குது, செய்யலாமா வாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில், கொஞ்சம் சூடானோடனே அது போட்டிருக்கேன், சோம்பெல்லாம் போட்டிருக்கேன். கடுகு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா நான் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியனை நம்ம நல்லா வதக்க போடும், ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வதங்காமல் நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா அது டேஸ்ட்டே இருக்காது. இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம்னா நான் வந்து டொமேட்டோ சாட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது ஜிஞ்சரை நம்ம ஆட் பண்ண போகிறேன். கையிலேயே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், இது நல்லா வதங்குது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன், லைட்டாக ஸ்பைசஸ் போட்டேன், கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டேன், அப்புறமா கடுகு போட்டேன், சோம்பு போட்டேன். அது வெடித்ததுக்கப்புறமா, கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா ஆனியன் போட்டு அதோட இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஆனியன் வதங்கிக்கிட்டே இருக்கு, இன்னும் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனி நல்லா வதங்கிட்டே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு போட்டோம், இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் இதில் ஈரல் சேர்க்க போகிறேன். இது நல்லா கழுவிட்டேன், ஒரு அஞ்சு தடவை கழுவிட்டேன் நல்லா. அதில் மெலிசா ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு தான் போடணும், இதெல்லாம் கசக்கும். நீங்கள் அந்த தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்புறமா போடணும். இப்போ இதை நான் அப்படியே நல்லா வதக்க போகிறேன். கொஞ்ச நேரம் இந்த ஈரல் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதையும் நான் இதில் அப்படியே விட போகிறேன். இந்த ஈரல்லே வந்து தண்ணி வரும், நான் தண்ணி இப்போ எதுவும் சேர்க்கல, இந்த ஈரல்லே தண்ணி வரும், அது வரட்டும். நான் இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த ஈரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு, அப்புறம் அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு, அப்புறம் அது கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், நான் பச்சை மிளகா சேர்க்கல. நீங்கள் ஒரு பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து ஒரு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மசாலாஸ் போட்டோன்னா ஒரு அழகாக இருக்குது. இப்போ நான் இதில் இந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் மசாலாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுவேன். ஏன்னா மசாலா போட்டு நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் அதிகட்ட மாதிரிலாம் இருக்கும், அப்போ டொமேட்டோ வந்து அது கொஞ்சம் நல்லா அதிகட்டமாக வச்சுடும். ஏன்னா டொமேட்டோ நேச்சுரலாக தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி ஊற்றணும்னா டேஸ்ட் மாறிடும், டொமேட்டோலாம் நேச்சுரலாகவே தண்ணி இருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா அந்த டொமேட்டோலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும், அந்த டொமேட்டோஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும்.
இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகணும். நான் இப்போ உப்பு சுத்துக்கிறேன். உப்பு தேவையானதாக போட்டுக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் வதங்கட்டும். இப்போ நான் அதில் தக்காளி வதங்கிருக்கு. நான் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஈரலுடைய தண்ணி வெளியே வரணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டே கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணிப்பேன். நான் கொஞ்சம் கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு ட்ரையாக அப்படியே செமி கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாகவே செய்ய போகிறேன், அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டேன். ஒரு நாலு விசில் வெந்தோடனே நம்ம திறந்து பார்த்துட்டு அப்புறமா தான் நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ போட்டோன்னா அது நல்லா குழஞ்சிடும் கத்திரிக்காய், அதனால் கண்டிப்பாக இப்போ போட மாட்டேன். ஈரல் சும்மா வதக்கிட்டே கூட சில பேர் அப்படியே செய்வாங்க, அது மாதிரி கூட சாப்பிட்லாம். ஆனால் நல்லா வேக வச்சிட்டோன்னா குக்கரில் நல்லா வெந்தோடனே சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வைக்கும்போது நல்லா வேக வச்சுட்டு தான் வைக்கணும். குக்கரில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வதக்கி கூட செய்யலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம். நான் எப்போவுமே குக்கரில் வச்சு செய்வேன். நீங்கள் அப்படியே வதக்கிட்டு டேரெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே டேரெக்டாக வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம். குக்கரில் பண்ணி பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 விசில் வச்சுட்டு திறந்தோடனே இந்த மாதிரி இருக்குது. வெந்துடுச்சு. நல்லா கட் பண்ணி பார்க்கும் பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் பிரிஞ்சால் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். நான் கத்திரிக்காய் போட்டுட்டு 1 விசில் வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, நல்லதாக வந்துச்சு. இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சோடனே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு சோம்பு பொடி போடுறேன். பாருங்கள், நான் இதில் கொஞ்சோண்டு சோம்பு பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு பொடி போட்டிருக்கேன். நல்லா வந்து கலந்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாசனை செம்மையாக இருக்கும். போய் போம்பு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக, டேஸ்டாக, சிம்பிளாக ஈரல் வித் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.